Hi everyone, welcome to Object Oriented Programming class. Please use headphone for better audio quality. Nama indhi paaka pora topic vandu Java la swing components la choice class, scroll bar class and window class. Indha moona pathi paaka porom. First one choice class. Choice class na onnu illa, for example ku vandu neenga word document la work pannirukom. அந்த வேர்ட் டாக்குமெண்ட்டில் வந்து ஃபான்ட்ஸ் இருக்கும், ஃபான்ட் சைஸ் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணால் ஏகப்பட்ட ஃபான்ட்ஸ் நமக்கு தெரியுமா? ஸோ அந்த ஃபான்ட்ஸில் வந்து நீங்கள் எதாவது ஒன்று செலக்ட் பண்ணுவீங்களா? தட் இஸ் கால்ட் அஸ் சாய்ஸ். ஃபான்ட் சைஸும் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து 10, 12, 14 அப்படி இருக்கும். அந்த சாய்ஸ் செலக்ட் பண்ணுறீங்க, தட் இஸ் கால்ட் அஸ் சாய்ஸ். த ஆப்ஜெக்ட் ஆஃப் த சாய்ஸ் கிளாஸ் இஸ் டு ஷோ அப் த பாப்அப் மெனு ஆஃப் சாய்ஸஸ். அப்போ பாப்அப் மெனு வந்து நமக்கு டிஸ்பிளே பண்ணுறது. சாய்ஸஸ் செலக்டட் பை த யூசர் இஸ் ஓன் அந்த டாப் ஆஃப் த மெனு. நீங்கள் எதை செலக்ட் பண்ணுறீங்களோ அது வந்து டாப் ஆஃப் த மெனுவில் வந்து நிற்கும். இட் இன்கிரீட்ஸ் அ காம்பனன்ட் கிளாஸ். அப்போ இதோட பேஸ் கிளாஸ் பார்த்தா காம்பனன்ட் கிளாஸ். இன்டர்ஃபேஸஸ் வந்து ஐட்டம் செலக்டபிள், எந்த ஐட்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணுறீங்க அதை ஆக்சசபிள் பண்ணுறோம். ரெண்டு இன்டர்ஃபேஸஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். நெக்ஸ்ட் என்ன பண்ணுற பாருங்க, இம்போர்ட். நம்ம வந்து இம்போர்ட் த பேக்கேஜஸ் AWT ஸ்விங் AW.event போட்டாச்சு. என்னோடய கிளாஸ் நேம் வந்து பப்ளிக் கிளாஸ் சாய்ஸ் எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். எக்ஸ்டென்ஸ் ஜே ஃப்ரேம், இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆக்சலேஷன் கொடுத்தாச்சு. இப்போ நான் ஒரு ஃப்ரேம் க்ரியேட் பண்ணுறேன். ஃப்ரேமில் வந்து ஜே ஃப்ரேம் ஸ்பேஸ் எஃப்னு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஜே லேபிள், லேபிள் கொடுத்தாச்சு. ஜே பட்டன் கொடுத்துருக்கோம். இப்போ நமக்கு இந்த கோடிங்கில் என்னென்ன முதல் காமிச்சிக்கிற அவுட்புட்டை காமிச்சிக்கிற அந்த அவுட்புட்டை பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு சாய்ஸ் பாக்ஸ் இருக்குது. சாய்ஸ் பாக்ஸில் ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் இருக்குது. நான் வந்து ஒரு லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறேன், சிங்கிற லாங்குவேஜ் செலக்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஷோ பட்டனை கிளிக் பண்ணோன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செலக்டட் வந்து சீன் அவுட்புட் வரும். அப்போ மீனிங் என்னன்னா, இல்லை மூணு ஆப்ஷன் வருது. ஒன்று சாய்ஸ், ஒன்று வருது, ஒன்று பட்டன் வருது, ஒன்று லேபிள் ஒன்று வருது. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ பேக்கில் போவோம். ஃபஸ்ட்டு ஃப்ரேம் கொடுத்தாச்சு, லேபிள் கொடுத்தாச்சு, ஜே லேபிள், ஜே லேபிள் ஈக்குவல் டு லேபிள் கொடுத்தாச்சு, பட்டன் கொடுத்தாச்சு, ஜே பட்டன் ஈக்குவல் டு பி, ஜே சாய்ஸ் ஈக்குவல் டு சீன் கொடுத்தாச்சு. இப்போ கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கொடுக்குறோம். எஃப்ஸ் ஈக்குவல் டு நியூ ஜே ஃப்ரேம் கொடுத்தாச்சு. லேபிள் வந்து ஜே லேபிள் கொடுத்தாச்சு. லேபிள் டாட் செட் அலைன்மெண்ட், லேபிள் டாட் சென்டர். அப்போ நம்ம விண்டோ சைஸுக்கு வந்து லேபிள் வந்து சென்டராக வரணும்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். லேபிள் டாட் செட் சைஸ் வந்து அது 400x100. இப்போ லேபிளுக்கு எவ்வளோ சைஸ், வித்து வந்து 400, ஹைட் வந்து 100 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஜே பட்டனில் வந்து நான் ஷோ பட்டனை கிளிக் பண்ண, ஷோன் டிஸ்பிளே பண்ணுறோமா? ஸோ ஜே பட்டன் ஷோ கொடுத்தாச்சு. செட் பவுன்ஸ் கொடுத்தா, எக்ஸ் வந்து 200, ஒய் வந்து 100, வித் வந்து 50, ஹைட் வந்து 20 கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் நியூ சாய்ஸ். அப்போ சாய்ஸோட சைஸ் கொடுக்குறேன், 100 எக்ஸ் கமா ஒய் வந்து 100x100, 75 வித் 75 ஹைட்டில் கொடுக்குறோம். இப்போ அந்த சாய்ஸ் நான் ஒவ்வொரு காமன்ஸும் ஆட் பண்ணுறேன். சி டாட் தட் இஸ் சாய்ஸ் டாட் ஆட் சி, சி பிளஸ் பிளஸ், ஜாவா, பிஹெச்பி, ஆண்ட்ராய்ட். டோட்டலாக ஒரு 5 லிஸ்ட் நான் பண்ணுறேன். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் நம்ம காமன்ஸ் வந்து ஃப்ரேம்ஸில் ஆட் பண்ணுறோம். எஃப் டாட் ஆட் சாய்ஸ், எஃப் டாட் ஆட் லேபிள், எஃப் டாட் ஆட் பட்டன். நெக்ஸ்ட் விண்டோ தட் இஸ் ஃப்ரேமோட சைஸ் வந்து 400x400. செட் லேஅவுட் வந்து நல்லு, விசிபிள் வந்து ட்ரூ கொடுத்தாச்சு. பி டாட் ஆட் ஆக்சன், நீங்கள் பட்டனை கிளிக் பண்ணும்போது ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செலக்டட் வந்து உங்களுக்கு மெசேஜ் வந்துட்டு நமக்கு அங்கே டிஸ்பிளே பண்ணும். நெக்ஸ்ட் வந்து வி கோ டு த ஆக்ஷன் பெர்ஃபார்ம்னு பார்க்குறீங்க. பப்ளிக் வாய்ட் ஆக்ஷன் பெர்ஃபார்ம், ஸ்ட்ரிங் டேட்டா ஈக்குவல் டு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செலக்டட், ஃபஸ்ட் அந்த மெசேஜ் வருமா, கூலன். சி அந்த சாய்ஸில் வந்து சி டாட் கெட் ஐட்டம், எந்த ஐட்டம் நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, சி டாட் கெட் செலக்டட் இண்டெக்ஸ் எதை செலக்ட் பண்ணீங்களோ அந்த ஸ்ட்ரிங் வந்து இங்கே கண்காணிட் ஆயிரும். ஓகே, நம்ம ஆக்சுவலாக நம்ம ஸ்ட்ரிங்கில் ப்ளஸ் போட்டால் மீனிங் என்ன, ஸ்ட்ரிங் கண்காணேஷன். ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செலக்டட் கோலன் போட்டு சி சொல்லி கண்காணிட்டோம். லேபிள் டாட் செட் டெக்ஸ்ட் ஆஃப் டேட்டான்னு கொடுத்தாச்சு. அப்போ அந்த டேட்டா வந்து லேபிளில் போய் நீங்கள் செட் பண்ணிருங்க அப்படிங்காச்சு. அப்போ நெக்ஸ்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினில் நியூ சாய்ஸ் எக்ஸாம்பிள். இப்போ கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷன் தெரியும், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க, கன்ஸ்ட்ரக்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகுது, எல்லாமே இனிஷியலைஸ் பண்ணும். இனிஷியலைஸ் பண்ணி நீங்கள் ஷோ பட்டனை கிளிக் பண்ணும்போது நீங்கள் லிஸ்ட்டை செலக்ட் பண்ணுறா, சி செலக்ட் பண்ணியிருக்கேன். ஷோ பட்டன் கொடுத்தோன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் செலக்டடில் சி வருது. ஸோ நம்ம கம்பைல் பண்ணுறதுக்கு சேம் கான்செப்ட், ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா, ஜாவா ஸ்பேஸ் ஃபைல் நேம். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் ஒன் ஸ்க்ரோல் பார். ஸ்க்ரோல் பார் உங்களுக்கே தெரியும், நீங்கள் வேர்ட் டாக்குமெண்ட்ல ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸ்க்ரோல் பார்னா நீங்கள் மேலேங்கிலும் ஸ்க்ரோல் பண்ணுவோம். தட் இஸ் ஸ்க்ரோல் பார்ல ரெண்டு டைப் இருக்குது, ஹரிசான்டல் ஸ்க்ரோல் பார் இருக்குது, தென் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் இருக்குது. பை டிஃபால்ட்டாக வந்து வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் தான் செலக்ட் ஆகும். ஹரிசான்டல் ஃப்ளோர் வேணும்னா நம்ம செட் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து பேஸ் கிளாஸ் வந்துனா ஜே காமனன்ட் கிளாஸ் தான். அந்த ஸ்க்ரோல் பாரோட பேஸ் கிளாஸ் ஜே காமனன். இம்ப்ளிமெண்ட்ஸ் அட்ஜஸ்டபிள். ஓகே, அங்கே வந்து நம்ம செலக்டபிள் கொடுத்தோம், இங்கே வந்து அட்ஜஸ்டபிள். நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறோமோ அட்ஜஸ்டபிள் அண்ட் ஆக்சஸபிள். இதில் உள்ள கன்ஸ்ட்ரக்டர் பாருங்கள், ஒரு மூணு கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஸ்க்ரோல் பார் வித் வித்தவுட் ஆர்குமெண்ட். அப்போ கிரியேட்ஸ் வெர்டிக்கல் ஸ்க்ரோல் பார் வித் இது வித் இனிஷியல் வேல்யூஸ். இது வெர்டிக்கல் தான் கிரியேட் ஆகும், நம்ம எதுவுமே கொடுக்கலாம், டிஃபால்ட்டாக வெர்டிக்கல். ஜே ஸ்க்ரோல் பார் இன்ட் ஓரியன்டேஷன். இன்ட் ஓரியன்டேஷன் கிரியேட்ஸ் ஸ்க்ரோல் பார் வித் ஸ்பெசிஃபைடு ஓரியன்டேஷன் அந்த இனிஷியல் வேல்யூஸ். எதுனா ஹரிசான்டல் வேணுமா வெர்டிக்கல் வேணும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஜே ஸ்க்ரோல் பார் இன்ட் ஓரியன்டேஷன் இன்ட் வேல்யூ இன்ட் எக்ஸ்டெண்ட் இன்ட் மினிமம் வேல்யூ இன்ட் மேக்ஸிமம் வேல்யூ. கிரியேட்ஸ் ஸ்க்ரோல் பார் வித் ஸ்பெசிஃபைடு ஓரியன்டேஷன் ஹரிசான்டல் வெர்டிக்கலாம், அதில் என்ன வேல்யூ வேணும், எவ்வளோ தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், மினிமம் வேல்யூ என்ன, மேக்ஸிமம் வேல்யூ. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்க்ரோல் பார் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஸ்க்ரோல் பாரோட மினிமம் வேல்யூ 0 வச்சுக்கலாம், மேக்ஸிமம் வேல்யூ 100 வச்சுக்கலாம். இனிஷியலாக எனக்கு எந்த வேல்யூவில் வேணும், 50 வேணும்னா வேல்யூ வந்து 50 கொடுத்துக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள்.
இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு அவுட்புட் என்ன இருக்குன்னு பாருங்கள். வெர்டிகல் ஸ்க்ரோல் பார் வேல்யூ யூஸ் 52 கொடுத்துருக்கேன். என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வெர்டிகல் ஸ்க்ரோல் பார் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து நான் கர்சரை ஒரு பாயிண்ட்டை மூவ் பண்ணுறேன். மூவ் பண்ணும்போது அதோட கரஸ்பாண்டிங் வேல்யூ என்ன, ஜீரோ இனிஷியல் வேல்யூ ஜீரோ, மேக்ஸிமம் வேல்யூ இனிஷியல் வேல்யூ ஜீரோ, மேக்ஸிமம் வேல்யூ 50 100. அப்போ நீ எங்கே மூவ் பண்ணுறீங்களோ கரஸ்பாண்டிங் வேல்யூ வந்து இந்த லேபிளில் போய் என்னது வெர்டிகல் ஸ்க்ரோல் பாரில் இஸ் வேல்யூ யூஸ் சொல்லி நமக்கு 52 வருது. சப்போஸ் அது கடைசியில் இருந்தால் 100 இருக்கும், ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தான் ஜீரோன் இருக்கும். அப்போ நமக்கு இது கோடிங் எழுத போகிறோம். இம்போர்ட் த பேக்கேஜஸ், கிளாஸ் நேம் வந்து ஸ்க்ரோல் பார் எக்ஸாம்பிள், எக்ஸ்டென்ஸ் ஜே ஃப்ரேம், இம்ப்ளிமெண்ட்ஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் லிசனர். இங்கே வந்து அங்கே ஆக்ஷன் லிசனர் கொடுப்போம், இங்கே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வேல்யூ நம்ம வந்து அட்ஜஸ்ட் தான் பண்ணுறோம். ஸோ அட்ஜஸ்ட்மெண்ட் லிசனர் ஓகே, அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ஆக்ஷன் இருக்கும் ஆக்ஷன் லிசனர், அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் லிசனர். ஜே ஃப்ரேமில் வந்து எஃப் கொடுத்தாச்சு, ஒரு லேபிள் கொடுத்துருக்கோமா, ஜே லேபிள் லேபிள். நெக்ஸ்ட் ஜே ஸ்க்ரோல் பார் எஸ் கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பார் எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன், ஃப்ரேம் வந்து ஜே ஃப்ரேம் வந்து ஸ்க்ரோல் பார் எக்ஸாம்பிள் எனக்கு வேணும்னு சொல்லியாச்சு. லேபிள் ஸ்பேஸ் நியூ ஜே லேபிள் கொடுத்தாச்சு. செட் ஹரிசாண்டல் அலைமெண்ட் ஜே லேபிள் டாட் சென்டர். இப்போ நம்ம லேபிள் வந்து நான் சென்டர் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியாச்சு. லேபிள் டாட் செட் சைஸ் வந்து 400 வித் ஹைட், 10 வந்து 100 வந்து ஹைட் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பார் கொடுத்தாச்சு. ஸ்க்ரோல் பாரோட பவுன்ஸ் வந்து 100 கிராஸ் 100, எக்ஸ் 100, ஒய் 100, வித் வந்து 50, ஹைட் வந்து 100 கொடுத்துருக்கோம். அப்போ நெக்ஸ்ட்டு காம்போனன்ஸ் ஆட் பண்ணுறீங்க. எஃப் டாட் ஆட் எஸ்எஸ் கொடுத்தா ஸ்க்ரோல் பார் ஆகுது, எஃப் டாட் ஆட் லேபிள்னா லேபிள் ஆட் ஆகுது. சைஸ் 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 ஆஃப் த ஃப்ரேம் வந்து 400x400, செட் லேஅவுட் இன் நல் விசிபிள் ட்ரூ, செட் எஸ் டாட் ஆட் அட்ஜஸ்ட்மெண்ட் லிசனர், ஐ மீன் ஆட் அட்ஜஸ்ட்மெண்ட் லிசனர். அப்போ என்ன எந்த காமன் ஸ்க்ரோல் பார் தான் அட்ஜஸ்ட் பண்ண போகிறீங்க, அட்ஜஸ்ட் பண்ணும்போது எனக்கு ஈவன் நடக்கணும். அப்போ அட்ஜஸ்ட் பண்ணும்போது எனக்கு என்ன ஈவன் நடக்கணும் அப்படின்னா வெர்டிகல் ஸ்க்ரோல் பார் வேல்யூ அப்படின்னு மெசேஜ் கொடுத்து கரஸ்பாண்டிங் வேல்யூ என்னன்னு பிரிண்ட் பண்ண போகிறீங்க. பப்ளிக் வாய்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் வேல்யூ சேஞ்ச், இங்கே அங்கே வந்து ஆக்ஷன் ஈவென்ட் போடுவீங்க. தட் இஸ் அன் அட்ஜஸ்ட்மெண்ட் வேல்யூ சேஞ்ச், அட்ஜஸ்ட்மெண்ட் ஈவெண்ட். அங்கே ஆக்ஷன் ஈவெண்ட் கொடுப்போம், இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் ஈவெண்ட் ஈ. அப்போ நெக்ஸ்ட் லேபிள் டாட் செட் டெக்ஸ்ட் ஆஃப் வெர்டிகல் ஸ்க்ரோல் பார் வேல்யூ எஸ் கொடுத்தாச்சா, போட்டு ப்ளஸ் போட்டு எஸ் டாட் கெட் வேல்யூ. அப்போ அது கரஸ்பாண்டிங்காக ஸ்க்ரோல் பாரில் என்ன வேல்யூ இருக்குது, ஸ்டார்டிங் பொசிஷன் வந்து ஜீரோ, எண்டிங் பொசிஷன் வந்து 100, இன் பிட்வீனில் வந்து கரஸ்பாண்டிங் வேல்யூ அங்கே கண்காணிட்டாரும், அங்கே டிஸ்பிளே ஆகுது. ஓகே, பப்ளிக் ஸ்டாட்டிங் வாய்ட் மெயில் நியூ ஸ்க்ரோல் பார் எக்ஸாம்பிள், நீங்கள் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க, கன்செப்ட் ஃபங்க்ஷன் கால் ஆகுது, நீங்கள் ஸ்க்ரோல் பார் அட்ஜஸ்ட் பண்ணுறீங்க, அதை பேஸ் பண்ணிவிட்டு அந்த லேபிளில் வந்து டிஸ்பிளே வந்துகிட்டு இருக்கு. கம்பைல் பண்ணுற ஜாவா சி ஸ்பேஸ் ஸ்க்ரோல் பார் எக்ஸாம்பிள் டாட் ஜாவா, ஜாவா ஸ்பேஸ் ஸ்க்ரோல் பார் எக்ஸாம்பிள், ஓகே ரன் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் வந்து விண்டோஸ் ஒரு கிளாஸ் இருக்குது, ஜே விண்டோ. இப்போ நீங்கள் ஃப்ரேம்லலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு மினிமைஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டன், க்ளோஸ் பட்டன்லாம் இருக்கும். விண்டோ இஸ் அ பார்ட் ஆஃப் த ஜாவா ஸ்விங் அண்ட் இட் கேன் அப்பியர் ஆன் எனி பார்ட் ஆஃப் த யூசர் டெஸ்க்டாப், எங்கேனாலும் அப்பியர் பண்ணிக்கலாம். இட் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் த ஜே ஃப்ரேம் இன் த ரெஸ்பெக்ட் தட் ஜே விண்டோ டஸ் நாட் ஹேவ் த டைட்டில் பார். ஏன்னா விண்டோவில் வந்து டைட்டில் பார் கிடையாது, விண்டோ மேனேஜ்மெண்ட் பட்டன், மினிமைஸ் பட்டன், மேக்ஸிமைஸ் பட்டன், க்ளோஸ் பட்டன்லாம் கிடையாது, ஆனால் ஜே ஃப்ரேமில் இருக்கும். ஓகே, ஜே விண்டோ கேன் கண்டெயின் செவரல் காமனன்ஸ் சச்எஸ் பட்டன்ஸ் லேபிள்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, இல்லை ஜே லேபிள் ஜே விண்டோவில் என்னென்ன கன்ஸ்ட்ரக்டர்லாம் இருக்குன்னு பாருங்கள். டோட்டலாக ஒரு 5 கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஃபஸ்ட் ஒன் வந்து எம்டி கன்ஸ்ட்ரக்ட் ஜே விண்டோ, கிரியேட்ஸ் அந்த எம்டி விண்டோ வித்தவுட் எனி ஸ்பெசிஃபைடு ஓனர். இந்த விண்டோக்கு யார் ஓனர் கிடையாது, எம்டி விண்டோ மட்டும் கிரியேட் ஆகும். ஜே விண்டோ ஃப்ரேம் ஓன் கொடுத்தோம், கிரியேட்ஸ் அந்த எம்டி விண்டோ வித் எ ஸ்பெசிஃபைடு ஃப்ரேம் ஆஸ் இட்ஸ் ஓனர், அதோட கரஸ்பாண்டிங் ஓனர் யார் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஜே விண்டோ விண்டோ ஓன் கொடுக்கணும், கிரியேட்ஸ் அந்த எம்டி விண்டோ வித் எ ஸ்பெசிஃபைடு விண்டோ ஆஸ் ஏ ஓனர். இந்த இடத்துல விண்டோக்கு ஒரு விண்டோ ஓனராக இருக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ஜே விண்டோ விண்டோ கிராஃபிக்ஸ் கான்ஃபிகரேஷன் ஜி, கிரியேட்ஸ் அன் எம்டி விண்டோ வித் ஸ்பெசிஃபைட் விண்டோ அஸ் ஏ ஓனர் அண்ட் ஸ்பெசிஃபைடு கிராஃபிக்ஸ் கான்ஃபிக் கிராஃபிக்ஸ் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணால் பண்ணிக்கலாம். அந்த விண்டோ நம்ம டிஸ்பிளே பண்ண போகிறோம் அப்படின்னா கிராஃபிக்ஸ் கான்ஃபிகரேஷன். நெக்ஸ்ட் ஜே விண்டோ கிராஃபிக்ஸ் கான்ஃபிகரேஷன் கிரியேட்ஸ் அன் எம்டி விண்டோ வித் ஸ்பெசிஃபைடு கிராஃபிக்ஸ் கான்ஃபிகரேஷன். ஓகே, ஓகே, நீங்கள் அந்த விண்டோவில் நீங்கள் என்னென்ன கிராஃபிக்ஸ்லாம் பண்ணலாம்னு நினைக்கிறீங்க அதெல்லாம் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் பாருங்கள். ஜே விண்டோ கிளாஸ் விண்டோ, இப்போ எங்கே நான் அவுட்புட்டை பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஃப்ரேமுக்குள்ளே ஒரு பேனல் க்ரியேட் பண்ணுறேன், அந்த பேனலுக்குள்ளே நான் விண்டோ க்ரியேட் பண்ணி நான் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து இம்போர்ட் ஆல் த பேக்கேஜஸ் விண்டோ எக்ஸாம்பிள் எக்ஸ்டென்ஸ் ஜே ஃப்ரேம் இம்ப்ளிமெண்ட்ஸ் ஆக்ஷன் லிசனர். ஃபஸ்ட்டு ஜே ஃப்ரேம்க்கு வந்து எஃப் கொடுத்தாச்சு, ஜே பேனலுக்கு வந்து பி கொடுத்தாச்சு, ஜே பட்டன்ன்ற பட்டன் கொடுத்துருக்கோம், ஏன்னா பட்டன் கிளிக்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருனால பட்டன் கொடுத்துருக்கேன். விண்டோ எக்ஸாம்பிள் கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷனுக்கு போகிறேன், நியூ ஜே ஃப்ரேம் ஃப்ரேம் கொடுத்துருக்கோம். அப்போ நீங்கள் அந்த விண்டோட அவுட்டர் ஃப்ரேம் பாருங்கள், மேலே ஃப்ரேம் இருக்கோம், ஃப்ரேம் க்ரியேட் பண்ணியாச்சு. பிசி ஈக்குவல் டு நியூ ஜே பேனல், அந்த இதுக்குள்ள உள்ள ஏரியா வந்து ஜே பேனல் க்ரியேட் பண்ணுறோம். அந்த ஜே பேனல் வந்து பண்ணுறேன் பிசி ஈக்குவல் டு நியூ ஜே பட்டன் கிளிக்னு கொடுத்துருக்கோம், நியூ ஜே பட்டன் கிளிக். அப்போ அந்த கிளிக்குங்கிற பட்டன் வந்து அந்த பேனலுக்குள்ள நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, பி டாட் பட்டன் தட் இஸ் பி டாட் ஆட் ஆக்ஷன் லிஸ்ட், நம்ம அந்த பி பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ப்ராசஸ் நடக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு பி கொடுத்துருக்கீங்க பேனலில், என்ன பண்ணுறீங்க பேனல் வந்து ஆட் பி கொடுத்துருக்கோம், செட் சைஸ் வந்து 400x400 கொடுத்தாச்சு, பேனலோட சைஸ் எஃப் டாட் ஷோ. ஓகே, அதை நம்ம ஷோ பண்ணி காமிச்சாச்சு, இது விண்டோ எக்ஸாம்பிள் கொடுத்தாச்சு. அப்போ நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பட்டனை கிளிக் பண்ணும்போது எனக்கு ஆக்ஷன் ஈவெண்ட் நடக்குது, அந்த ஆக்ஷன் ஈவெண்ட் நடக்கும்போது ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகும், அந்த ஆக்ஷன் பெர்ஃபார்ம் ஆகும்போது எனக்கு அந்த கீழே உள்ள விண்டோ ஓப்பன் ஆகணும். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் ஸ்பேஸ் எஸ் ஈக்குவல் டு இ டாட் கெட் ஆக்ஷன் கமெண்ட். அப்போ இல வந்து
என்ன ஆக்ஷன் கமாண்ட் வருதுன்னு பாருங்கள். இஃப் எஸ் டாட் ஈக்குவல்ஸ் கிளிக், எஸ் டாட் ஈக்குவல்ஸ் வந்து கிளிக் ஆச்சுன்னா அந்த கிளிக்ங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே என்ன பண்ணுறீங்க, ஜே விண்டோ டபிள்யூ ஈக்குவல் டு நியூ ஜே விண்டோ, ஜே விண்டோ கிரியேட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறோம். எங்கே கிரியேட் பண்ணுறோம், பேனலுக்குள்ளே ஜே பேனல் பி கொடுத்தாச்சு, ஜே லேபிள் என்ன பண்ணுறேன் உள்ள அந்த விண்டோக்குள்ளே நான் ஒரு லேபிள் கிரியேட் பண்ணுறேன், என்ன லேபிளுக்குள்ளே திஸ் இஸ் ஏ விண்டோன்னு சொல்லி கிளியர் பண்ணிடுறேன். ஓகே, அப்போ நெக்ஸ்ட் பிங்கிறது பேனல், அப்போ ஆட்டோமேட்டிக் உள்ள உள்ள பேனல் பி டாட் செட் பார்டர் பார்டர் ஃபேக்ட்ரி டாட் கிரியேட் லைன் பார்டர் கலர் பிளாக். நீங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா விண்டோவில் வந்து ரெட் கலர் இருக்குது, பட் அவுட்ரு கலர் பாருங்கள் கலர் வந்து அந்த பேனல் வந்து நான் பிளாக் கலராக பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, அந்த பேனலில் பி டாட் ஆட் எல் அதுக்குள்ளே நான் லேபிள் ஆட் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் விண்டோ விண்டோ தட் இஸ் டபிள்யூ விண்டோ டாட் ஆட் பி, நான் என்ன பண்ணுறேன் விண்டோவில் போய் அந்த விண்டோ என்ன பண்ணுற பேனல் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஓகே, பி டாட் செட் பேக்ரவுண்ட் கலர், இப்போ அந்த பேனலோட பேக்ரவுண்ட் கலர் வந்து ரெட்டாக கொடுத்தாச்சு, செட் விசிபிள் ட்ரூ கொடுத்தாச்சு, லொக்கேஷன் வந்து 100x100, அப்போ வந்து நீங்கள் எக்ஸ் வந்து 100 ஒய்யும் 100 பொசிஷனில் அந்த விண்டோ பிளேஸ் பண்ண போகிறீங்க. அந்த விண்டோட சைஸ் என்னது வித் 200 ஹைட் 100 இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. உள்ளே நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரெட் கலர் ஃபில்லப் பண்ணியிருக்கோம், அவுட்டர் பார்டர் வந்து பிளாக் கலரில் கொடுத்துருக்கோம். அப்போ மீனிங் என்ன, மேலே உள்ள கிளிக் பட்டனை கிளிக் பண்ணோன்னே கீழே உள்ள எனக்கு அந்த விண்டோ ஓப்பன் ஆகி திஸ் இஸ் எ விண்டோன்னு டிஸ்பிளே பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயினில் நியூ விண்டோ எக்ஸாம்பிள், அதுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறீங்க, அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணும்போது கன்ஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் கால் ஆகும், இதெல்லாம் இனிஷியலைஸ் பண்ணும். நீங்கள் அந்த கிளிக் பட்டனை கிளிக் பண்ணும்போது கீழே உள்ள விண்டோ ஓப்பன் ஆகும். கம்பைல் பண்ணுறது ஜாவா சி ஸ்பேஸ் விண்டோ எக்ஸாம்பிள் டாட் ஜாவா ஜாவா ஸ்பேஸ் விண்டோ எக்ஸாம்பிள். ஓகே, நம்ம கன்க்ளூட் பண்ணுறோம். தேங்க்ஸ். நீங்கள் என்னென்ன டாபிக்லாம் பார்த்தோம், மூணு டாபிக் பார்த்தீங்க, ஒன் வந்து ஸ்க்ரோல் பார் பார்த்தீங்க, செகண்ட் ஒன் ஜே விண்டோ பார்த்தோம், தேர்ட் ஒன் வந்து சாய்ஸ் பார்த்தோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.